குரங்குல இருந்து மனுஷன் வந்தான். ஆனா இந்த மனுஷன் இன்னும் எவல்யூஷன்ல மாறிக்கிட்டே இருக்கானா? எவல்யூஷன்னால பல்லு காணாம போகுதா? இதை பத்தி தெரியணும்னா இந்த வீடியோ பாருங்க. என்னோட பேரு டாக்டர் பிரேம் அலெக்ஸ்லார். நான் ஒரு வேர்ப்பதிய ஸ்பெஷலிஸ்ட். 7000 மேல டென்டல் இம்ப்ளான்ஸ் பிளேஸ் பண்ணிருக்கேன். எவல்யூஷன்ன்றது என்னன்னா, நம்ம ஒரு நம்மளோட ஹேபிட் சேஞ்ச் ஆக ஆக நம்ம உடம்புல உள்ள சில பார்ட்ஸ் வந்து மாறிட்டு வர்றது தான் எவல்யூஷனோட ஒரு பியூட்டிஃபுல் ப்ராசஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா, நம்ம ஈட்டிங் பேட்டர்ன், நம்ம பாயில்டு குக்டு ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சதுல இருந்து நம்மளோட தாடையோட சைஸ் வந்து சின்னதாக ஆரம்பிச்சு. இதனாலதான் அந்த விஸ்டம் டூத் ப்ராப்ளம் எல்லாம் வருது. அது மட்டும் இல்லாம இந்த விஸ்டம் டூத் எல்லாம் யூஸ் இல்லாம இருக்கிறதுனால நிறைய குழந்தைகளுக்கு இப்ப பாத்தீங்கன்னா விஸ்டம் டூத்தே டோட்டலா இல்லாம இருக்கிற பேஷண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இது விஸ்டம் டூத் இல்லாம இருக்கலாம், ஆனா வந்து சில அடுத்த பற்களும் இப்ப காணாம போகுது. ஆக்சுவலா மோஸ்ட் காமனா காணாம போற பல்லு வந்து விஸ்டம் டூத், அதாவது அவங்களுக்கு பிறப்பிலே விஸ்டம் டூத் இருக்காது ஆக்சுவலா, அதாவது தேர்ட் மோலார்னு சொல்றது. ரெண்டாவது மோஸ்ட் காமனா காணாம போற பல்லு வந்து இந்த அப்பர்ல இருக்கிற மேல இருக்கிற லேட்ரல் இன்சைசர், அதாவது இந்த சென்ட்ரல்ல இருக்கிற பன்னி டூத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த சின்ன பல்லு வந்து லேட்ரல் இன்சைசர் சொல்லுவோம். இந்த லேட்ரல் இன்சைசர் வந்து டோட்டலா அவங்களோட வாயில இல்லாமலே போகுது. இதுக்கு அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா மோஸ்ட் காமனா வந்து மேல இருக்கிற இந்த ப்ரீ மோலார்னு சொல்லுவோம், அதுவும் காணாம நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்திருக்கேன். சில பேஷண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரே பேஷண்ட்க்கு நிறைய பற்கள் காணாம போயிருக்கும். அதோட அந்த கண்டிஷன் பேர் வந்து ஹைபோடான்சியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹைபோன்றது கம்மியா இருக்கிறது, டான்சியான்றது பல்லு. சோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ், அதாவது பின்னாடி பல்லு இல்லாம இருந்தா சிலர் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க, முன்னாடி இருக்கிற பல்லு இல்ல அப்படின்ற பட்சத்துல அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் நம்ம இம்ப்ளான்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதுல ஒரே ஒரு மேஜர் சேலஞ்ச் என்ன இருக்கும்னா, அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வர்றப்பவே நம்ம ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அதோட அவங்களோட சிங்கப்பல்லு வந்து அந்த இடத்தை ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிருக்கும். அந்த கேப் வந்து சின்னதா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பல் எலும்போட திக்னஸ் வந்து தின்னா இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு கேஸ்ல எப்படி இம்ப்ளான்ஸ் பண்ணுவோம்னா, கொஞ்சம் போனை எக்ஸ்பேண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இம்ப்ளான் பண்ணி உடனே நம்ம பல்லு கொடுக்கலாம். சோ அந்த மாதிரி உங்களோட தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் பற்கள், அதாவது மேல் தாடையில் உள்ள இந்த லேட்ரல் இன்சைசரோ இல்ல கீழ் தாடையில் உள்ள இந்த சென்ட்ரல் இன்சைசரோ காணாம போயிருந்துச்சுன்னா, ஒரு 18 வயசு தாண்டி இருக்காங்கன்னா அவங்களுக்கு டெஃபினட்டா நம்மளால இம்ப்ளான்ஸ் போடலாம். எவல்யூஷனையும் நம்மளால பீட் பண்ண முடியும். டெஃபினட்டா பல் இல்லாதவங்களுக்கு இம்ப்ளான் மூலமா பெர்மனன்ட் பல்ல இமிடியேட்டா பல்லு கொடுக்கலாம் இந்த மாதிரி ஏரியாஸ்ல. சோ ஒன்ஸ் அகைன் உங்களுடைய நண்பன் டாக்டர் பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸ்.